ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாதனா லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு வறுத்து அரைச்சு வச்ச சிக்கன் கிரேவி தான் நான் செய்ய போறேன் வாங்க அதை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் சிக்கன் கிரேவிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்னை சேர்த்துக்கறேன் இது வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும் அதுக்காக தான் தேங்காய் எண்ணெய் சேர்க்கறேன் சேர்த்ததக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு அதுக்கு அப்புறம் வந்து ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கறேன் சேர்த்து இத வந்து ஃபர்ஸ்ட் நல்லா இந்த தேங்காய் எண்ணெயிலே வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் மிளகு ஜீரகம் எல்லாமே வந்து நல்லா வறுபட்டுச்சு இதுல நான் எடுத்து வச்சிருக்க தேங்காயை சேர்த்துக்கறேன் தேவையான அளவு நான் வந்து சிக்கனுக்கு தகுந்த மாதிரி தான் தேங்காய் சேர்த்திருக்கேன் தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நல்லா வந்து நல்ல ஒரு ब्राउन கலர்ல வர அளவுக்கு இந்த தேங்காயை நம்ம நல்லா வதக்கிக்கலாம் தேங்காய் நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது கொஞ்சமா வந்து ஒரு பிடிச்சறி அளவுக்கு பெரிய வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கறேன் அதையும் சேர்த்து நல்லா பொன்னிறமா வதக்கிக்கலாம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா நான் போட்ட தேங்காய் வெங்காயம் எல்லாமே நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இது வந்து கிரேவிக்கு வந்து நல்லா நேவ அரைச்சு வெச்சுக்கலாம் நல்லா வந்து ஆறிடுச்சு இப்போ இத மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம நல்லா நேவ அரைச்சுக்கலாம் சட்டி வச்சிருக்கேன் அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் அதுல பட்டை கிராம்பு இலை சேர்த்திருக்கேன் கொஞ்சமா வந்து சோம்பு சேர்த்த உடனே நான் பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு 3 வெங்காயம் அதையும் சேர்த்துக்கறேன் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கறேன் தக்காளி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வதங்கணும்ன்றதுக்காக கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே வந்து நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட வந்து நம்ம கழுவி வச்சிருக்க சிக்கனை நான் வந்து இதல சேர்த்துக்கறேன் சிக்கனை சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட உப்பு எல்லாமே நான் ஏற்கனவே சேர்த்திருக்கேன் அதனால இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட இந்த சிக்கனும் வந்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் நான் தண்ணி எதுமே சிக்கன்ல சேக்கல சிக்கன்ல அந்த தண்ணியே வந்து இப்போ இதல வந்து நான் அரைச்சு வச்ச பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துக்கறேன் நமக்கு கிரேவி வேணும்ன்றதுக்காக கொஞ்சம் தேங்காய் கூடுதலா போட்டுருக்கேன் அதுக்கு அப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் தேவையான அளவு மல்லி தூள் சேர்த்துக்கறேன் நான் தண்ணி எது சேக்கல அந்த சிக்கன் தண்ணியே தான் இருக்கு அதோட வந்து நம்ம சேர்த்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒண்ணா நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம் நல்லா அந்த மசாலா எல்லாம் ஒண்ணா தேங்காயோட சொதற அளவுக்கு வச்சுக்கலாம் தண்ணி எதுமே சேக்கல அந்த சிக்கன்ல அந்த தண்ணியிலே வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் வந்து ஓரளவு வெந்துருச்சு இந்த நம்ம தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கலாம் கிரேவி பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொதிஞ்சிருச்சு இப்போ இதுல வந்து நான் வந்து இறக்க போற நேரத்துல கருவேப்பிலையை போட்டு இறக்கிக்கிறேன் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிருச்சு இப்போ ரஞ்சித் மாமாவுக்கு சாப்பிடுறதுக்கு கொடுக்கலாம் எப்படி இருக்குன்னு கிரேவி நல்லா இருக்கு மீடியமான காரமா இருக்கு பசங்க சாப்பிட்ற மாதிரி காரம் கம்மியா இருக்கு நல்லா இருக்கு நீங்க செஞ்சு பாருங்க